ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினு கார்ட்டூன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே பேய் என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணுதுன்னு போய் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பேய் இல்லைங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுன்னா நான் சொல்கிறத கேட்கணும். நீங்கள் கேட்கலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சமைச்சு சாப்பிட்டுடுவேன். நாங்கள் என்ன வெண்டைக்காவா கத்திரிக்காவா சமைச்சு சாப்பிட்றதுக்கு? என்னடா லிங்கா இது, இப்படி சொல்லுது? ஏம்மா நீ சும்மா இராம, நீ வேற ஏமா கூட கூட பேசி இன்னும் கொஞ்சம் பேய கோவப்படுத்துற. ஏய் நிம்மி, எல்லாம் உன்னாலதான். இப்ப பாரு எங்க வந்து நின்னுகிட்டு இருக்கோம். தென்ன வல்லாட்டா பண்ணது இப்படி ஆயிடுச்சுடா, நான் என்னடா பண்றது? ப்ளீஸ்டா மன்னிச்சிருங்கடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது காப்பாற்றணும். அந்த பேய் என்ன சொல்றதுன்னு கேட்கலாம். ஓ மை காட், வி டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். ஓகே, நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நாங்கள் பண்றோம். நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கும். எங்களுக்கு விடுதலை வேணும், வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும். ஓகே ஓகே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா தானே செய்ய முடியும். வேணும் வேணும்னா? நாங்கள் காலங்காலமாக இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும், எங்களுக்கு விடுதலை வேணும். நாங்கள் விடுதலை அடையணும்னா இந்த வீட்டோட சாவியை நீங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும், அப்போதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு மேப்பு தரேன், அந்த மேப்பில் தான் அந்த சாவி இருக்கிற இடம் இருக்குது. நீங்கள் அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டை திறந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். நீங்கதான் பே இல்ல, நீங்களே அந்த மேப்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த சாவி எடுத்துட்டு வந்து வீட்டை திறந்ததுகளால நாங்க சின்ன பசங்க, நாங்க எப்படி போயிட்டு எடுத்துட்டு வருவோம்? இவ்வளோ பெரிய பேயா இருக்கீங்க, உங்களாலே முடியல. நான் சின்ன பொண்ணுங்க, நாங்க எப்படி பண்ண முடியும்? லூசு பொண்ணே, நான் இந்த வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கேன். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி என்னால் போக முடியாது, அதுக்கு தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். என்னால் முடிஞ்சா நானே போய் எடுத்துக்க மாட்டேனா உன்னை? நீதான் எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்கன்றதுனால மட்டும்தான் நான் உன்னை விடுறேன். இல்லனா பொண்ணே உன்னை அவ்வளவுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பசங்களெல்லாம் என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க, அதனால மட்டும்தான் நான் உன்னை விடுறேன். இல்லைன்னா நசுக்கி பிழிஞ்சு எடுத்திருப்பேன். உனக்கு பேய் கூட விளையாடணும்னா நீ மட்டும் போய் உட்காந்து பல்லாங்குடி விளையாடுமா? எதுக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் சேர்த்து விளையாடிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நீங்க எனக்கு பண்ணது பத்தாதா? இப்ப எதுக்கு பேய் கிட்ட வம்பு வளர்த்திக்கிட்டு இருக்க? சும்மாவே இருக்க முடியாது உன்னால. பிள்ளைகளா, இதுதான் அந்த மேப்பு. இதை வச்சு பார்த்து தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த சாவியை கொண்டு வந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. போங்க. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? வரன், எனக்கு இந்த மேப்பில் ஒன்றுமே புரியல. இதை வச்சு நம்ம எப்படி அந்த கீயை கண்டுபிடிக்க போகிறோமோ தெரியலையே. வசமாக மாட்டிக்கிட்டோம். ஹோ, நாமெல்லாம் உயிரோட வீட்டுக்கு போவோமான்றதே ஒரு டவுட்டாக இருக்கே. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹே தருண், டோன்ட் வரிடா, எனக்கு இதில் இருக்க எழுத்தெல்லாம் தெரியும், என்னால் இதை ரீட் பண்ண முடியும். நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த கீயை எடுத்துகிட்டு வரலாம், நம்மளால் முடியும். அழாதீங்க, வாங்க நம்ம போகலாம்.
போயிட்டு சீக்கிரமா அந்த கீயை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும். நம்மளால முடியும் 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 நம்மளால முடியும். சியர் அப் கைஸ், சியர் அப், சியர் அப். நிம்மி, கமான் தருண், கமான் தருண், டோன்ட் லூஸ் ஹோப் தருண், கமான். லில்லி, லிங்கா, நீங்க பயப்படாம இருங்க, நாங்க போயிட்டு சாவியோட தான் திரும்ப வருவோம். நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க, நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். நிம்மி, நீ போயிட்டு தொலைஞ்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆவி போவலை, அதனாலதான் நாங்க வந்து இங்க தொங்கிட்டு கிடக்கோம். ஆள பெரு நல்லா. சாரி லிங்கா, சாரி, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். சாரி லிங்கா, சீக்கிரம் வாங்க, தருண் வரும், நம்ம சீக்கிரம் போய் கண்டுபிடிக்கணும். நம்மளால முடியும், நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சு இதை விடுதலை பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்டிட்டு போகணும். வாங்க போகலாம், கமான். பாப்போம்.